டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழா பேரணியில் தமிழக அரசு சார்பில் கலந்து கொண்ட ஊர்தியில் விவசாயிகள் கோபத்துடன் கலந்து கொண்ட நிகழ்வு வெட்கப்பட வேண்டிய ஒன்று என கல்வி இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி தெரிவித்துள்ளார். கரூரில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை தெரிவித்தார். இதுபோன்ற போராட்டங்களின் மூலம் விவசாயி ஐயாக்கண்ணு தமிழகத்திற்கு தலைக்குனிவை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அப்போது அவர் குற்றம் சாட்டினார். 70வது ஆண்டு குடியரசு தின அணிவகுப்பு பேரணி டெல்லியில் நடந்து முடிந்திருக்கின்றது. தமிழ்நாடு அரசு சார்பில் கலந்து கொண்ட அந்த ஊர்தியில் விவசாயிகளை கோவணத்துடன் நிற்க வைத்து ஊர்வலம் விட்டிருக்கின்றார்கள். இது பல மாநில மக்களுடைய, வெளிநாட்டு விருந்தினருடைய முகத்தை சுளிக்க வைத்திருக்கின்றது. இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலைக்குனிவு. ஏற்கனவே டெல்லி வீதியில் இப்படிப்பட்ட போராட்டங்களை ஐயாக்கண்ணு அவர்கள் நடத்தி தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். இந்த நிலைமையில் அரசே முன்னின்று அரை நிர்வாணமாக விவசாயிகளை நிற்க வைத்து ஊர்வலம் விட்டிருப்பது உண்மையிலேயே வெறுக்கப்பட வேண்டியது.